குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், SA College of Arts and Science. For admissions visit www.sacas.ac.in. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? சார், தமிழிசை சவுந்தரராஜன் தென் சென்னை தொகுதியில் போட்டி போடுறாங்க. கவர்னர் பதவியை விட்டுட்டு வந்து மக்களுக்கு தான் சேவை செய்வேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்க? கட்டாயமாக அவங்க வரணும், அவங்கள தேர்ந்தெடுக்கணும், எம்பியாக தேர்ந்தெடுக்கணும். மாற்று கருத்தே கிடையாது, என்னோட ஓட்டு அவங்களுக்கு தான். கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்துக்கிறாங்கன்னா பெரிய விஷயம் தான். இதெல்லாம் மோடி வளர்ந்துட்டு வர தமிழ்நாட்டை நல்லா தெரியுது. இதே தெரியலையா? நல்லா தெரியுது. அதனால ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த அம்மாக்கு இத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு சேஞ்ச் வந்தால் தான் முன்னேற்றத்திற்கு ஒரு வழி இருக்கும். இதுதான் என்னோட இது. இப்போ மோடி அப்படின்னாக்கா மோடி வேணால் சுத்தமாக இருப்பார். அது கீழே மீதி பேர் இருப்பார், இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்றது தெரியாது. அதனால வந்து இருக்கிறதுக்குள்ள பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு தேதிக்கு பிஜேபி இஸ் தி பெஸ்ட். மத்திய மினிஸ்டர் ஆயிருவாங்க, வந்தால் கண்டிப்பாக அவங்க மினிஸ்டர், மத்திய மினிஸ்டர். மக்கள் என்னை நன்றாக புரிந்து கொண்டார்கள். எதிர ஏற்கனவே இருந்த ரெண்டு பேரும் எம்பியா இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பணி புரிந்திருக்கிறாங்க மக்கள் தெரியுது. நான் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறேன். மோடி கேரண்டி மாதிரி தமிழிசை கேரண்டி ஒன்று கொடுக்கிறேன். மோடி கேரண்டி பாரத தேசத்துக்கு, தமிழிசை கேரண்டி தென் சென்னைக்கு. சார், தமிழிசை சவுந்தரராஜன் தென் சென்னை தொகுதியில் போட்டி போடுறாங்க. கவர்னர் பதவியை விட்டுட்டு வந்து மக்களுக்கு தான் சேவை செய்வேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? கட்டாயமாக அவங்க வரணும், அவங்கள தேர்ந்தெடுக்கணும், எம்பியாக தேர்ந்தெடுக்கணும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது, என்னோட ஓட்டு அவங்களுக்கு தான். கவர்னர் ஆகிறதுக்கு முன்னாலே அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எனக்கு தெரியும். அவங்க ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க சேர்ந்திருக்கிற கட்சியும் ரொம்ப நல்ல கட்சி, அதனால கட்டாயம் அவங்க தேர்ந்தெடுக்கப்படணும். அதை பற்றி எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வரணும், அதான் என்னோட கருத்து. அவங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் வந்து போல் ஸ்டார் இல்லை. நான் வரவேற்கத்தக்கது. ஒரு லேடியாக நல்லா போல்டாக நல்லா பேசுகிறாங்க. இன்னொன்று, அவங்க பெரிய பதவி ஆளுநர் பதவி, அவங்க வந்து எம்பியாக நிற்கணும்னு அவசியமே இல்லை. ஆளுநர் பதவி வந்து ரிசைன் பண்ணிவிட்டு இது நிற்கிறாங்க. அதனால் அவங்க பேட்டிகளை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? ஆ, நான் ரொம்ப வருஷமாக அவங்கள ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கேன், நேராகவும் பார்த்துருக்கேன். பேசினது கிடையாது, ஆனால் பேட்டியெலாம் பார்த்துருக்கேன். நேற்று கூட பார்த்தேன், அதில் நல்லா பேசியிருக்காங்க. அப்புறம் இந்த பரப்புரை தேர்தல் பிரச்சாரத்தப்பவும் வேனில் நல்லா பேசியிருக்காங்க. உங்களுக்கு வெற்றி இந்த வாட்டி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப டஃப்பான ஒன்று. ஏன்னா இது திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமானது தான் சென்னைன்னே சொல்லுவாங்க. இங்கே திமுக தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு எப்படி வெற்றியை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? நிறைய சான்ஸ் இருக்குது அந்த அம்மாவுக்கு. ஏன்னா நம்ம எல்லாமே டைரெக்டாக இப்போ பார்க்குறோம்ல, எல்லாம் எலெக்ஷன் கன்வர்சிங் போகும்போது எப்படி மக்கள் நேரடியாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுலேயே ரிசல்ட்டு மேக்ஸிமம் தெரிஞ்சிடுச்சு. அதனால் நிறைய சான்ஸ் இவங்களுக்கு இருக்குது. ஆனால் இவங்களும் இவங்க மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டால் அந்த நம்பிக்கைப்படி அவங்க நடந்துட்டால் ரொம்ப நல்லது. தமிழிசை சவுந்தரராஜன் நான் சொல்கிறேன். அதாகப்பட்டு அதுலேருந்து விட்டு வராங்கன்னாக்கா அந்த அரசியலில் அவங்க செய்யணும்னு விருப்பம் ஆர்வம் இருக்குது. அதில் நல்லது செய்தாங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்படி அவங்க பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? ரொம்ப நல்லா பேசுவாங்க அவங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்காங்கன்னா பேசலாம், நல்லா தான் பேசுவாங்க. செயல்பாடு இருக்குன்னு இல்லை, அது செயலில் தான் இருக்குது. இப்போ அவங்க கழிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க நல்லது பண்ணாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். மற்றவங்க மாரி இருந்தாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களும் கழிச்சிட்டு கம்மி போனாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள. ஏன்னா இப்போ அவங்க கவர்னராக இருந்தாங்க. இப்போ கவர்னர் பார்த்துட்டு நான் வந்து முழுசாக மக்கள் சேவை தான் செய்வேன் அப்படின்னு வந்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவங்க ரொம்ப நல்லாவே இருக்குது. வர இருக்கிறது விஷயம்தான். கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்துக்கிறாங்கன்னா பெரிய விஷயம் தான். இதெல்லாம் இப்போ நீ கூட வீட்டை பேசுறாங்க, நல்லா நடக்கும் நம்புறோம். அதுக்கப்புறம் வந்தால் தான் தெரிய போகுது மற்ற அரசியல் கை கட்டு போயிடுறாங்களோ. நான் இந்த அம்மா வரணும் தான் எனக்கு. அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க வரந்து எழுத்தியும் அவங்க சொல்கிறாங்க, நான் நல்லது செய்கிறேன்றாங்க. அது போல் செய்தாங்கன்னா பரவாயில்ல. அவங்க பேச்செல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆ, பார்த்துக்குறேன். அதெல்லாம் வந்து அவங்க தலைவர் ஆவாதுலேருந்து கவர்னர் ஆவாதுலேருந்து எல்லாம் பார்த்துனேன். ஒரு 15 வருஷமாக அவங்க வாரிசு, எனக்கு அரசியல் வாரிசு. அவங்க நல்லா சொல்கிறாங்க. தரமான கேண்டிடேட் மற்ற ஆளுங்களை விட அதை வச்சு தான் ஓட்டு போடுறானே. அவளை கேண்டிடேட்டை பார்த்துருவேன், யார் யார் இருக்காங்க அப்படின்னு. யார் தெளிவாக இருக்காங்களோ அவங்கள ஓட்டு போடுவோம். எவ்வளோ பெரிய விஷயம், ஒருத்தங்க இருந்தால் போதும், நல்ல சேஃப்டியானு வரல. பப்ளிக் வந்துட்டாங்கல்ல, அப்போ அது ஒரு கடினமான ஒர்க் தானே. அப்போ அது ரைட் தானே, கரெக்ட் தானே? ரிஸ்க்கு தான். முதல்ல மேற்கொண்டும் மோடி வளர்ந்துட்டு வராரு. தமிழ்நாட்டை நல்லா தெரியுது. தெரிய தெரியலையா? நல்லா தெரியுது. அதனால் ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த அம்மாவுக்கு. தோத்தா கூட பரவாயில்ல, தோத்தா கூட பரவாயில்ல. 40% எங்களுக்கு அது வாய்ப்பு இருக்குது. 40% வாய்ப்பு இருக்குது. மேல கூட அந்த அம்மா தான் சொல்ல, தோத்தா கூட பரவாயில்ல, வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அவங்க முன்னாடி கவர்னராக இருந்தாங்க, தெலுங்கானா கவர்னராக. இப்போ திடீர்னு இப்போ நிற்கிறாங்க. ஸோ மேபி தமிழ்நாடுக்கு ஏதாவது நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். பிகாஸ் எல்லாரும் எலெக்ஷன் டைமில் தான் வந்து இது நல்லது பண்ணுறேன் இது பண்ணுறேன், 75 ரூபீஸ் பெட்ரோல் கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் யாரும் பெருசாக ஃபாலோ அப் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. நிற்கிறது நல்லது தான், அவங்க ஏதாவது நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லது பண்ணால் பரவாயில்ல,
இப்போவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாமே. கேஸ் விலை எல்லாம் குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, குறைச்சாங்கன்னா நல்லது தான். ஆ, பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருக்கேன், நேரிலலாம் பார்த்ததில்ல. கவர்னராக இருந்துட்டு திருப்பி மக்களுக்கு சேவை செய்யணும் வந்திருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? அதான், நல்லது செஞ்சால் சரி, செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, செஞ்சாங்கன்னா பரவாயில்ல. நிச்சயமாக வந்து சேஞ்ச் வேணுங்க. திராவிட கழகம் திராவிட கழகம்னு நிறைய வந்தாச்சு, இத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கோம். இது ஒரு சேஞ்ச் வந்தால் தான் முன்னேற்றத்திற்கு ஒரு வழி இருக்கும், இதுதான் என்னோட இது. அண்டு பார்ட்டின்னு வரும்போது எந்த பார்ட்டியாக இருந்தாலும் எல்லாரும் வந்து ஊழல்ன்றது எல்லாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா பார்ட்டியில்ன்னு நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க. அந்த ஒருத்தர் வேணால் இப்போ மோடி அப்படின்னாக்கா மோடி வேணால் சுத்தமாக இருப்பார். அது கீழே மீதி பேர் இருப்பார், இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்றது தெரியாது. அதனால் வந்து இருக்கிறதுக்குள்ள பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு தேதிக்கு பிஜேபி இஸ் த பெஸ்ட். தமிழிசை சவுந்தரராஜன் போட்டி போடுறது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவங்க கவர்னர் பதவியை விட்டுட்டு இப்போ மக்கள் களத்துல இறங்கிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நிச்சயமா வரவேற்கத்தக்கது. ஏன்னா வந்து ஒரு பியூரோக்ராட், ஒரு பெரிய அபிஷியலா இருந்து இவங்க இந்த மாதிரி பார்ட்டியில வருது. பிளஸ் அவங்களோட பேக்ரவுண்டும் வந்து பார்ட்டியில இருந்திருக்காங்க, பேரண்ட் எல்லாம் பார்ட்டியில இருந்திருக்காங்க. அதனால நிச்சயமா வந்து அவங்களுக்கு அந்த ட்ரெயிட் என்னன்றது தெரியும். அதனால வந்து நல்ல ஆட்சி கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அவங்க இண்டிவிஜுவலா பண்றது ஒண்ணு, பிளஸ் அந்த பார்ட்டியோட பேர்ல இருக்கிறதுனால வந்து பார்ட்டி டெஃபினட்டா வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். அவங்களோட அறிவிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, தேர்தல் அறிக்கைகள், அதெல்லாம் நிச்சயமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது வரும். அப்புறம் அவங்க கட்சி சார்ந்து மேலிடத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து தமிழகத்துக்காக என்ன பேச போகிறாங்க, இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்கன்றத நம்ம பார்க்கணும். தமிழகத்துக்காக யார் நல்லது செஞ்சாலும் வரவேற்கக்கூடியது தான், அது செய்வாங்க. ஆமாம், ஏன்னா வந்து எல்லாமே கட்சி சார்ந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. தமிழகத்தை பற்றி பேசும்போது மட்டும் அவங்கவுங்க பிரிவுவாதமாக பேசுகிறாங்க, தனித்தனியாக ஒரு விஷயத்தை வச்சு பேசுகிறாங்க. யாராக இருந்தாலும் தமிழ் நாட்டுக்கு நல்லது என்னென்ன செய்யணுமோ அதை கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, பட் ஆனால் அவங்களோட சில பேச்சுகளும் கொஞ்சம் தமிழ் பற்றோட பேசுறதும் அவங்களோட இருக்கு. இல்லை, மொழிப்பற்று வேற, மொழிப்பற்று வேற. ஆனால் நாட்டுக்கு நம்ம என்ன, தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் நமக்கு கிடைக்கலன்றது யாரும் பேச மாட்டாங்க. ஒருத்தங்க பேசும்போது அவங்க கட்சி சார்பாக என்ன பேசுகிறாங்களோ அதை தான் வந்து எல்லாருமே பேசிக்கிறாங்க. பொதுவான விஷய கருத்து இது வந்து மக்கள் நம்ம நாட்டு தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட வேண்டியது, இதை செய்யணும், இதெல்லாம் வந்து மேலெடுத்து கொண்டு போகிறாங்கன்னா அது மத்திய அரசாங்கத்துக்கு அவங்க கொண்டு போகணும். அது மாதிரி எதுவுமே கொண்டு போகிறாங்கன்னா அது நல்லது. ஆனால் யாருமே அதை கொண்டு போகிறது இல்லை. தமிழ்நாட்டுக்கு வேண்டிய உரிமைகளை பெற்றுத்தராங்கன்னா அதை யாராக இருந்தாலும் நம்ம வரவேற்கிறோம். அது யார் உறுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம அவங்கள வரவேற்கிறது நல்லது தானே. இது அவங்களும் கொடுத்தாங்கன்னா அவங்கள வரவேற்கும். கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஏன்னா ஒரு இந்திய நாடுன்ற போதும் ஒரு கட்சி சார், ஒரு ஒன்றிய கட்சி இல்லை வந்து மத்திய அரசாங்கத்தையோ நம்ம வந்து மொழி வர நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கலாம். மற்ற தனிப்பட்ட முறையில் ஒரு தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து பார்க்கும் போது நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, யார் நல்லது பண்ணுறாங்க, யார் கொண்டு வருவாங்க, யார் அதை முன்மொழிகிறாங்களோ அவங்கள வந்து நம்ம வரவேற்கலாம். அதை கண்டிப்பாக அவங்களுக்கு செய்யலாம். அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்களோ தமிழ்நாட்டுக்கு நான் இதெல்லாம் கொண்டு வருவேன்னா அது நியாயம் வந்தோன்னா மக்கள் வரவேற்று தான் ஆகணும். குமரிகாந்தனுடைய மகள் டாக்டரு, டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க, படிச்சிருக்காங்க ஏற்கனவே. இப்போ வந்து கவர்னர் ரெண்டு இது ஸ்டேட்டில் கவர்னராக இருந்துட்டு திரும்பவும் அதை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், ஜெயிக்கிறது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். பண்ணுவாங்க, அவங்களுக்கு உண்டான அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க கட்சி சார்பாக என்ன பண்ணணும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் ஒன்றும் பண்ண முடியாது. கட்சி சார்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அதை அனுசரித்து போக வேண்டியதுதான். மத்திய மினிஸ்டர் ஆயிடுவாங்க, வந்தால் கண்டிப்பாக அவங்க மினிஸ்டர், மத்திய மினிஸ்டர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், SA College of Arts and Science. For admissions visit www.sacas.ac.in. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, இனி பயம் எதற்கு?